ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள் அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்த கணவன் மீண்டும் மனைவி கூட சேரத்துக்கு உண்டான பரிகார முறை தான் பார்க்க போகிறோம். இதை பெண்கள் என்ன மாதிரி மேற்கொள்ளணும் அப்படின்றத பார்க்கலாம். பெண்கள் நல்லா குளிச்சுட்டு முதல்ல குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கணும். அப்புறம் தட்டு ஒன்று எடுத்து கொஞ்சம் குங்குமத்தை அதில் பரப்பி வச்சிடணும். அதில் அவங்களுடைய கணவருடைய பெயரை எழுதி இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். அந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரைலோக்ய மோகனாரங்கே த்ரைலோக்ய பரிபூஜிதே த்ரைலோக்ய வசிதே தேவி த்ரைலோக்கியமே வசம் குரு. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை பூஜை செஞ்சு முடிக்கணும். பூஜை செஞ்சு நீங்கள் முடித்ததும் அந்த தட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் தீபாதரனை காட்டணும். தீபாதரனை காட்டி பூஜை செய்யப்பட்ட குங்குமத்தில் இருந்து நீங்கள் பொட்டு இட்டுக்கணும், நெத்தியில் வச்சுக்கணும். மறுநாளும் இதே போல் அந்த தட்டில் உள்ள குங்குமத்தில் கணவருடைய பெயரை எழுதி அதே ஸ்லோகத்தை 108 முறை ஜபிச்சு தட்டுக்கு பூஜை செஞ்சு அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கணும். இதை நீங்கள் 48 நாள் செஞ்சுட்டு வரணும் அன்பர்களே. கண்டிப்பாக முழு மனசோடைய நம்பிக்கையோடு செஞ்சால் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர் முயற்சியினாலேயும் முழு நம்பிக்கையினாலேயும் நம்மளால் கண்டிப்பாக நிச்சயமாக சாதிக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக முழு மனதோடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் 4 நாட்கள் வர பூஜை செய்ய வேணாம். கணவரோட சேரும் வர தினமும் தொடர்ந்து இந்த பரிகார முறையை நீங்கள் மேற்கொண்டுட்டு வரலாம். அதாவது 48 நாள் தொடர்ந்து பண்ண முடியாதவங்க, இந்த மாதவிலக்கு நேரம் சில நேரம் வந்துடும் இல்லையா நடுவில், அவங்க அந்த 4 தவிர்த்து தொடர்ந்து கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இதை நீங்கள் நிச்சயம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க இந்த பரிகார முறையை மேற்கொண்டு பல சிறப்புகளை அடையணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் வாழ்க்கையிலையும் பல சுபிட்சம், பல நன்மைகள், பல சிறப்புகள் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்கும் உங்களுக்கு கடவுளுடைய அருள் தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.